ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண வீடியோவை. ஸோ கர்ணனை பற்றின ஒரு வரலாறு, கர்ணன் ஏன் உருவாச்சு, கர்ணன் எப்படியெல்லாம், அதாவது கர்ணன் கர்ணன் ஏன் இப்படி நாட்டி சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ரெடி பண்ணது ஜஸ்ட் ஒரு வேன் லைஃபுக்காக ஒரு கார். ஆனால் காருக்கு ஒரு பேர் கர்ணன் உருவாச்சு. இல்லை, கர்ணன் அப்படின்றது ஒரு வாகனம், வாகனன்றதால இப்போ கர்ணன் பேர் வச்சோம். அது எதிர்த்தியாக ஒரு பேர் வச்சோம், உடனே அது அமைஞ்சிச்சு. ஸோ சூப்பராக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கர்ணனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விஷயமா பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வண்டிக்கு தேவையான சீட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, அப்புறம் சரி வுட்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த இலை தழை, ஸோ அந்த ஒரு என்ன என்ன ஃபீலிங் இது, அந்த ஒரு வைப்பு வைப்பு வர்றதுக்காக செடி கொடி கொடியெல்லாம் வச்சு இயற்கையாக இயற்கையான சில விஷயம்லாம் இருக்கணும்னு. பட் இயற்கையான விஷயம் உள்ளே வைக்க முடியாது, நம்ம செயற்கையாக தான் வைக்க முடியும். ஏன்னா இயற்கையாக வைக்கணும், அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்போவுமே கர்ணம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இலை தடையெல்லாம் வச்சதுக்கப்புறம் உள்ளே வெளிச்சம் வேணும், உடனே ஒரு சின்ன லைட்டு, அது ஒரு வரியான வைப்பு, சூப்பராக இருந்துச்சு. லைட்டு போட்டோடனே பயங்கரமாக, அதாவது இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு அதை பெருசாக கொடுக்காத ஒரு ஃபீலு, அந்த லைட்டு போட்டோன்னு வேற லெவலில் கொடுத்துச்சு. ஆக்சுவலி இன்னும் நீங்களும் அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நாங்கள் இன்னும் அதை டீட்டெயில் ஒரே ஒரு லாகில், நாங்களும் ஒரு நாள் தான் தூங்கினோம். ஐயோ ஐயோ, வேற மாதிரி வேற மாதிரி லைட்டிங் உண்மையிலேயே வந்து வெளிச்சம் மண்கம் அண்ணது ஒலி மனுஷனுக்கும் தேவை, நம்ம யூஸ் பண்ணுற காருக்கும் தேவைன்றது. வெளிச்சம் எவ்வளோ பெரிய நல்ல சூப்பரான விஷயன்றது அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணோம். இலை வச்சோம், தலை வச்சோம், ரூப் ரெடி பண்ணோம், டாப் ரெடி பண்ணோம், அது இதுன்னு போட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டே வந்தோம். அந்த என்ன சொல்றது, ஏண்டா இவ்வளோ பெரிய வண்டி இந்த எலுமிச்ச பழத்தில் ஓடிட போகுதுன்னு சொல்லுவானே, அந்த மாதிரி 1.5 ரூபாய் லைட்டு போட்டோன்னு கொடுத்துட்டு பாருங்க, ஒரு வெளிச்சம் தாறுமாறா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நைட் வந்து இது ஒரு வண்டின்னு சொல்லாம நாங்கள் ஒரு போட்டோ போட்டோம்னா 5-star ஹோட்டலான்னு கேட்பீங்க. எஸ், கண்டிப்பா அந்த லைட்டோட கலரிங் அந்த மாதிரி, அது வந்து நம்ம ஆர்டிஸ்ட் தான். ஆனா நான் வந்து அது ஒரு ஒரு மாதிரி வைப் இருக்கும்னா, அந்த வைப் அந்த வேணாம், நீ எல்லாரும் ஒயிட் 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 லைட் போட்டு உயிர் எடுத்தா டேய் லைட் தான்டா போட்டுல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லன்ற. இல்ல, நான் அது ஒரு மாதிரியான இருக்கும்னா லைட் இல்ல. ஆனா ஏன்னா என் மைண்ட்ல ஒரு தாட் இருந்துச்சு, இந்த விஷயம் இப்படிதான் வந்தாவணும் அப்படின்னு இருந்துச்சு. எல்லாரும் ஒயிட் போடு, ஏன்டா டார்க் லைட்டா போடுற லைட்டா போடுற, எனக்கு அந்த அந்த வைப் வேணும். அதை போட்டதுக்கு அப்புறம் விஎஸ்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவள், ஆமாடா இந்த கலர் தான்டா, இந்த கலர் தான்டா. அதுக்கு எத்தனை கடைன்றீங்க, லைட்டோட விலை ரொம்ப சீப்பா தான் வாங்கணும். ஆனா சும்மா சுத்தி சுத்தி கடகடையா ஏறி இறங்கணும். பட் அப்புறம் நம்ம செலக்டடா ஒவ்வொரு விஷயமும் இதுதான் வேணும்னு பார்த்து பார்த்து பண்றோம் பாத்தீங்களா. அதுதான், அதுக்காக நிறைய அலைஞ்சோம். சரி, கர்ம நான் அலைஞ்சது இல்லாம கூட அவரு சேர்ந்து அலைஞ்சாரு. நம்ம இருக்கிற வேலை வெட்டிக்கு நம்ம இதை அலையிறது. ஆனா ஒண்ணு, ஏதோ அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு விஷயம் வாங்கினதுக்கு பயங்கரமான ஒரு திருப்தி. அதாவது நம்ம இந்த கலர்ல இந்த சட்டை இன்னைக்கு போடணும்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதே சட்டை அதே கலர்ல கிடைச்சிச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடைச்சது. அந்த வுட் ஒர்க்குக்கும் அந்த லைட்டுக்கும் கலரிங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த இலை தழையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்துச்சு. பேக்கில் கபோர்டு பண்ணோம், கபோர்டுக்கு பக்கத்தில் அந்த சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வச்சதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பாட்டு வச்சோம். ஸோ பாட்டில் வந்து ஃப்ளவர்ஸில் வச்சோம், அதுவும் கொஞ்சம் மேற்கொண்டு சின்ன சின்ன விஷயம் வந்து பயங்கர டீட்டெயிலிங் ஆச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, ரெண்டு பேர் ஆக்சுவலி இதை ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வேன் லைஃப் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கும் கர்ணனை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒன்று விஷயம், நான் யோசித்த விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அது எக்ஸாம்பிளாக இருக்கணும். லைக் அது மாதிரியாவது அளவுக்காவது பண்ணணும்னு எல்லோரும் ஆசைப்படணும், பட் அது நடக்குது. ஸோ லைக் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் கூட நிறைய விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணும்னு. ஃபஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் நேரம் தான் பத்த மாட்டேங்குது. ஒரு ஒரு விஷயமும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி கூட போட்டிருப்போம். இன்றைக்கி ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணோம், அது பார்த்து டைம் எடுத்துகிட்டே போச்சு. அங்கே ஸ்க்ரூ போடணும், இங்கே ஸ்க்ரூ போடணும், இங்கே கொஞ்சம் சின்ன பேசுறீங்க, அது இதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே போயிடுச்சு. கட் பண்ணால் திரும்ப அடிப்பாங்க. ஆ ஓகே, அப்படியே கண்ணி பண்ணணும். ஒரு கால் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை இதை பண்ணி ஏதோ ஸ்க்ரூ எல்லாம் போடுறேன்னு போயிட்டே இருக்கு.
வுட்டில் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குது, அங்கே ஸ்க்ரூ ஒன்று போடணும், சின்ன பேஸ்டிங் பண்ணணும், அப்புறம் டிங்கரிங் அதை வந்து மோடி அடிபட்டுச்சு தெரியுமே, கரண்டுக்கு சரியான ஒரு காயம் பட்டுது, அதனால் உள்ளேருந்து தட்ட வேண்டிய விஷயம், கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ். ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, இனி வண்டியை ஒரு சின்ன காயம் கூட படாமல் பார்த்துக்கணும், அதுதான் நம்மளோட பெரிய வேலையை முதல் கா. இனி வந்து லைக் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒழுங்காக போனால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு, இனிமேல் வந்து நம்ம ஆப்போசிட்டில் வரவங்ககிட்ட நம்ம தப்பிச்சு போகணும், அதுதான் மெரிய. என்ன ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வண்டி இருக்குது இதுதான் அப்படின்றப்போ, அந்த வண்டியில் சின்ன சின்ன அடிப்பட்டால் கூட நான் ஆல்ரெடி நம்ம யாருன்னு தெரியும், கார் சர்வீஸ் சென்டர், டிங்கரிங் பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணுறோம், பட்டாபட் பண்ணி கொடுத்துட்றோம். பட் மாடிஃபை பண்ண வண்டியில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சுன்னா அடையங்கப்பா அடையங்கப்பா தாளிச்சிடும், உள்ளேருந்து அதை கைட்டு இதை கைட்டு ஏகப்பட்ட நம்ம பார்த்து பார்த்து ஒரு விஷயமா சிக்கறீங்க, அது எதுவும் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சின்ன ஒரு பிரச்சனை கூட ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நேரில் 15 நாள் ஆச்சுல்ல, அடிபட்டு 13 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வந்து நாங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணலை, பண்ணணும். அந்த கதை பையன் சொல்றதுக்கு பூஜை போடுறா, சுத்தமா தப்பி இல்லையே சார். இப்போ அதுக்கு பட்ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பண்ணணும். இப்போ நாங்கள் எங்க போறோம்னா வந்து நாங்கள் கோயிலுக்கு வேண்டிய பூஜை போட போறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்தது சொன்னது, ப்ரோ நீங்க கண்ணு பட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போட்டியா, ஆக்சுவலி வண்டி ரெடி பண்ண சந்தோஷப்பட்டது எங்களுக்கு இல்ல கர்ணனுக்கு. ஆனா இப்ப கூட பாருங்க, கேரேஜ் விட்டு வெளியே எடுக்கிறோம், யாரோ ஒருத்தர் ஒரு கார்ல பாஸ் பண்றாரு, நல்லா முட்டை பாஸ் கண்ணாடி எல்லாம் போட்டு தாறு மாதிரியா இருக்காரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு, அங்க பத்தியா அங்க பத்தியா அப்படின்னு காட்டிக்கே போறாரு. அதாவது காண கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை பாக்குற மாதிரி நம்ம கர்ணனை பாக்குறாங்க. அட்டென்ஷன் கெய்னிங்ங்கிறது வேற மாதிரி, பயங்கரமா இருக்கு, வேற மாதிரி க்ரௌட் புல்லிங் பண்ணது. அது வந்து நாங்க பண்ண கலரா இல்ல ஸ்டிக்கரிங்கா இல்ல வண்டியோட பம்பரா எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை சேர்ந்த. ஆக்சுவலி நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த வண்டி க்ரௌட் புல்லிங் நம்ம வண்டி பண்ணணும்ங்கறத நாங்க ஒரு வாட்டி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பா. ஆனா சத்தியமா நாங்க எனக்கு அந்த ஐடியாவே இல்ல, நான் வண்டி ரெடி பண்ணும் எனக்கு இண்டியா நான் சொல்றேன்ல, நாங்க ஒரு கார் ரெடி பண்ணோம், அந்த ஒரு கார் வந்து ஒரு வேன் லைஃபா மாத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா பண்ணவே தவிர, இப்ப கர்ணன்ங்கறது எங்க கூட உள்ள எங்க கேங்ல ஒரு ஆள் மாதிரி ஆயிருச்சு. ஆமா அந்த மாதிரி தான் பண்றாங்க கண்டிப்பா. நான் அந்த என்ன சொன்னேன், வீட்ல இருக்கிற பையனுக்கு அடிபட்டா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி, உன் ஃப்ரெண்டுக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி, நிறைய நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஆச்சுன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க எல்லாருமே, லோக கேட்கிற எல்லாருமே கர்ணனையும் கேட்கறாங்க. ஆமா எனக்கே ஒரு லெவல் மேல கர்ணன் என்னோட காரா இல்ல என் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது ஆக்சுவலி அதுவும் ஒரு கமெண்ட் இருக்கு, ப்ரோ அத கார்னு சொல்லாத நீ அப்படிங்கிறாங்க, ப்ரோ கார்னெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இதை வச்சுட்டு கர்ணனை வச்சுட்டு நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போனோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லைட்டுக்கெல்லாம் செட் பண்ணி பறக்குது. சொன்ன மாதிரி கமெண்ட்ல ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா, ப்ரோ உங்க கார் என்னாச்சுன்னா கேட்கவே இல்ல, ப்ரோ உங்க கர்ணனுக்கு என்னாச்சு, ரெண்டு பேரே பேசுறதால நம்ம வெயிட் பண்ணுவோம் போறோம். சோ மக்களே திரும்ப வந்துட்டோம், போன் வந்து கீழே வந்து சாரிப்பா அசால்ட்டா அடிச்சுட்டு போறீங்கப்பா வண்டிலையா, அவனுக்கு என்ன தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நாளுக்கு நாள் நாங்க கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி வாங்கி போடுறதெல்லாம் இவனும் அசால்ட்டாக வச்சுட்டு போகிறாங்க. அதான் சொல்லுங்க, சென்னையில் பொறுத்தவரையும் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் சும்மா அப்படியே ஒரு கோடு தானே போப்பா போப்பா அப்படின்னு. ஆனால் அந்த கோடு வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை இயக்கத்தை சோகத்தை ஏற்படுத்துங்கிறது யாருக்கும் புரியலை. பொதுவாக நானும் எப்போவுமே வண்டியை ஒரு வண்டியாக பார்க்குறவன், பட் ஆனால் சில விஷயம்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் அதான் வந்து. அந்த எமோஷனல் ஃபீல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் ப்ரோ, நாங்கள் கொடுத்தது இல்லை கைஸ், நீங்கள் கொடுத்தது தான். நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் கர்ணனுக்கு என்னாச்சு, கர்ணன் ரெடி ஆகிட்டாரான்னு கேட்க கேட்க எங்களுக்குள்ளே அந்த எமோஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. ஒரு கட்டத்தில் எங்களுக்கே ஒரு மாதிரி தோணுது, ஆஹா நம்ம மக்களுக்காக இந்த கர்ணனை பயம் பத்திரமா பாதுகாக்கணுன்ற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி என்னென்னா, கர்ணன் உருவான கதை, ஒரு ஹிஸ்டரி ஆஃப் கர்ணன் டீடைலா ரொம்ப பெருசா சொல்லலாம். ஆனா அதை விட்டு நாங்க என்னென்னமோ பேசுறோம். ஆமா அப்புறம் வந்து என்னது ஜிபி முத்து சொல்லுவேன், நான் புல்லா சொன்ன செத்துருவடா செத்த பயல அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு கதையில சொன்னா ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். சரி அதனால சின்ன மேட்ரு மட்டும் போட்டு சொல்லிக்கிறோம். இதுக்கே 7 நிமிஷமா 10 நிமிஷமா தெரியல, மக்கள்லாம் உங்களை திட்டாங்க என்னாச்சு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து பூஜை போட போறோம், பூஜையை போட்டுட்டு கர்ணனுக்கும் எங்களுக்கு சேர்த்து ஒரு பூசணிக்காவோ தேங்காவோ சுத்தி போட்டுட்டு போட்டு அங்க இருந்து அந்த வீடியோ சேர்த்து இந்த விளாக்ல ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு
போட்டு விடுவோம். எல்லா மக்கள் பார்த்துட்டு நாங்க செஞ்சது சரியா தப்பா நிறைய விஷயம் கமெண்ட் பண்ணுங்க, வேற ஏதாவது நம்ம கார்ல ஆட் பண்ணும் ப்ரோ, இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா பெஸ்டா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவோம். வண்டியில ஒரு நல்ல டேஷ் கேம் வைக்கணும், சோ உங்களுக்கு ஏதாவது நல்ல பிராண்ட் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்க. அண்ட் அடுத்தது என்ன வந்து நல்ல டேஷ் கேம் ஒன்று வைக்கணும், அதுக்கப்புறம் எல்பிஜி போடணும், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்க. இந்த இந்த வீடியோ வந்து நம்ம அண்ணாவோட சேனல்ல வரும், பார்ப்போம். பை பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஆமா ப்ரோ, சொல்ல மாட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம், வெல்கம் டு விஎஸ்கே பிளாக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்டா சொல்லியிருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கர்நாடக பத்தின டீடைல் ஆர்டிஸ்ட் கொடுப்பாரு, அதுல என்னென்னலாம் ஒட்டி இருக்கேன் கருப்பு கயிறு கட்டுறாங்க. ஆ, வைக்கலண்ணா. ஆ, நான் கயிறு எடுத்து கொடுப்பா. ஓகே, ரெண்டாவது கயிறையும் கட்டியாச்சு. தேங்காய் பூ